ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் திஸ் இஸ் ஷிவாட்சி ஸ்டாப்லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள் ஸ்டாப் லாஸ் போட தெரியல அப்படின்னா ஸ்டாப்லாஸ் போட கற்றுக்குங்க ஸ்டாப்லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் எங்கே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த டார்கெட் எல்லாம் கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் ரீச் ஆக ஹோல்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எந்த ஒரு டெக்னிக்கல் அனலிசிஸையோ ஸ்ட்ராட்டஜி பற்றியோ இல்லை நம்ம ட்ரிக்ஸு டிப்ஸு அதை பற்றி எதுவும் இந்த வீடியோவில் ப்ராஃபிட்டபுள் ட்ரேடராக நம்ம அவனை என்ன பண்ணலாம் அதை பற்றி ஒரு சின்ன ஷார்ட்டாக தான் இருக்கும் வீடியோ ரொம்ப பெருசாக அவனை வரப்போகிறதில்லை ஏன்னா வந்து தேவையில்லாத அன்னெசரி பேசி உங்களுடைய டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை ஓகே ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மெசேஜ் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த வீடியோக்கு கீழே ஃப்ரீ டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கு பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே நாலு டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருப்பாருங்க சாரி நாலு லிங்க் கொடுத்துருப்பாருங்க அப் ஸ்டாக்ஸ் அலைஸ் ப்ளூ ஃபயர்ஸ் ஏஞ்சல் ப்ரோக்கிங் இந்த நாலு லிங்கில் ஏதாச்சும் நீங்கள் ஒரு லிங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது மந்த்லி மந்த்லி சிக்ஸ் நைன்ட்டி நைன் பே பண்ண வேண்டியதில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த நாலு லிங்க்கில் ஏதாச்சும் லிங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சார் ப்ரைமில் ஜாயின் பண்ணால் எங்களுக்கு என்ன சார் பெனிஃபிட் கிடைக்குன்னா மந்த்லி ஒரு வெபினார் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கொடுக்கப்படும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அந்த வெபினார் என்னன்றதை நீங்கள் கற்றுக்கிறத வச்சு தான் இருக்குதே தவிர நம்ம என்ன சொல்கிறது அது உங்களுக்கு ஒரு பத்து பேர் வரீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து முழுக்க முழுக்க கற்றுக்கணுன்ற ஒரே ஒரு எண்ணத்தோட வரவங்களுக்கு அது வந்து உண்மையாக லக்கான ஒரு வெபினாராக தான் இருக்கும் என்ன சொல்கிறது ஒரு உடனடியாக இன்ஸ்டண்ட்டாக எதிர்பார்த்து வரவங்களுக்கு ஒரு நாலஞ்சு வெபினார் அட்டன் பண்ண வேண்டியிருக்கும் ஒரே வெபினாரில் அவங்களுக்கு ரீச் ஆக முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோக்கு போல வாங்க சார் ப்ராஃபிட்டல் ப்ராஃபிட்டபிள் ட்ரீடராக அமையத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு செமினார் அட்டன் பண்ணேன் சார் நான் நிறைய செமினார் அட்டன் பண்ண ஒரு செமினார் இருக்கும் ஒன் லேக் கொடுத்துருக்கேன் ஃபிஃப்டி தௌசண்ட் கொடுத்துருக்கேன் ஃபார்ட்டி தௌசண்ட் எவ்வளோ எட்ஸ்ட் எட்ஸ்ட் எல்லாத்தையும் பார்த்தாச்சு சார் நான் நிறைய செமினார் அட்டன் பண்ணிட்டேன் ஓகே சார் வெபினாரும் நிறைய அட்டன் பண்ணிவிட்டு சார் வெபினாரும் நிறைய காசு கொடுத்து நிறைய பணம் கொடுத்து கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் யூடியூப் வீடியோஸ் நிறைய பார்த்தேன் நிறைய யூடியூப் வீடியோஸ் நிறைய நிறைய எக்கச்சக்கமான வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டேன் அப்போவும் ஒன்றும் ஆகலை அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய காசு கொடுத்து நிறைய ஸ்ட்ராட்டஜி வாங்கினேன் யூடியூப்பில் வந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தேன் அதுக்கப்புறம் நிறைய பேபிள் ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய மார்க்கெட்டில் கிடைக்குது இப்போது ஓகேங்களா ஸோ பேபிள் ஸ்ட்ராட்டஜியும் வாங்கி பார்த்தேன் அதுவும் யூஸ் இல்லை யூடியூப் வீடியோஸும் பார்த்தேன் யூஸ் இல்லைன்னு சொல்ல முடியல ஆனால் இருந்தாலும் என்னால் சக்ஸஸாக வர முடியல நிறைய ட்ரிக்ஸுங்கும் யூஸ் பண்ணிட்டேன் ஓகே அந்த ட்ரிக்ஸ் இந்த ட்ரிக்ஸ் யூடியூப்பில் பார்த்து பார்த்து நிறைய ட்ரிக்ஸும் யூஸ் பண்ணிவிட்டேன் அப்பவும் என்னால் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக வர முடியல ஃபைனலாக என்னதான் சார் பண்ணலாம் அப்படின்னா முக்கியமான விஷயத்த யாரும் பண்ணுறதில்லை ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் இருக்கிறது பிரச்சனை என்னென்னா நம்ம பாடம் கற்றுக்கிறோம் இல்லைங்களா அதாவது நம்ம பயிற்சின்னு சொல்லுவோம்னா தமிழில் நம்ம ஒரு பயிற்சி எடுக்கிறோம் அந்த பயிற்சியை மறுபடியாக எடுத்துகிட்டு வரோம் அறிவு கல்வின்னு சொல்லுவோம் நம்ம அறிவு இப்போ ஒன் ப்ளஸ் ஒன் அப்படின்னா டூ தெரியும் படிக்கிறோம் நம்ம இது நம்ம எக்ஸாமில் கேட்டால் நம்ம ஈஸியாக ஒன் ப்ளஸ் ஒன் டூ அப்படின்னு எழுதிடுவோம் ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் எயிட் அப்படின்னு எழுதிவிடும் ஓகேங்களா இது வந்து நம்ம அறிவுபூர்வமாக கற்றுக்கிற கல்வி ஓகேங்களா இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து அறிவுபூர்வமாக நம்ம கற்றுக்கிற கல்வியை நம்ம சைக்காலஜி கூட மேட்ச் பண்ணுறது தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுடைய முக்கியமான ட்ரிக்ஸ் ஓகேங்களா கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங்கிலேருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு அது ஈஸியாக புரிஞ்சிடும் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அது வந்து முக்கியமான ஒரு வீடியோ அது அதாவது நல்லா கவனிங்க இப்போ நம்ம ஒரு புக்ஸில் வந்து எழுதி படித்து தெரிஞ்சிக்கிறோம் தெரிஞ்சதை ஒரு நம்மளுடைய சைக்காலஜியை கூட ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஓகே சைக்காலஜினா என்ன அந்த என்ன சொல்கிறது பயம் பதட்டம் பேனிக் நம்ம நம்ம சொல்ல நம்ம சந்தோஷப்படுறோம் நம்ம துக்கப்படுறோம் அந்த மாதிரி விஷயத்த கூட புகுத்துறோம் அந்த அறிவை வந்து அந்த எமோஷ்னலாக கூட புகுத்த சொல்ல மேட்சிங் ஆகறதில்லை அதுதான் பிரச்சனை ஒரு ஹியூமனுடைய மைண்ட் செட்டில் அந்த அறிவு கல்வியை அதாவது உங்களுடைய என்ன நீங்கள் கற்றுக்கிட்டீங்களோ அதாவது செமினார் வெபினார் யூடியூப் வீடியோஸ் ஆல் ஸ்ட்ராட்டஜி ஸ்டிக்ஸ் என்ன தான் நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா இந்த கற்றுக்கிட்ட விஷயத்த மனித மனசு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ண சொல்லும் அது ஏற்றுக்க மறுக்குது ஓகே முக்கிய முக்கியமான விஷயம் அதுதான் நீங்கள் என்ன தான் பணம் கொடுத்து நீங்கள் கற்றுக்கிட்டா கூட அந்த மனித மனம் வந்து மைண்ட் செட் வந்து அது ஏற்றுக்க மறுக்குது ஸோ இதனால் வந்து ஃபெயில் ஃபெயிலாகிறாங்க ஏன் இதில் என் இதில் எப்படின்னு அந்த இந்த வீடியோ ஏன் போடுறோம் அப்படின்னா அதாவது போன வருஷம் ஒரு ஒரு வெபினார் ஸ்டூடெண்ட் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வந்து நல்லா தரவா அதாவது நம்ம கை ஹேண்டில் இருக்க சொல்ல அதாவது நம்ம ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து சப்போர்ட் கொடுக்குறீங்களா அந்த நம்மளுடைய வெபினாரில் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து சப்போர்ட் கொடுப்போம் அது சார்ஜஸ் என்னென்னு ரெண்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் வெபினார் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் சப்போர்ட் இருக்கு சொல்லலாம் அவர் நம்ம கட்டுப்பாட்டில் இருப்பார் ஓகேங்களா அதுவும் நம்ம கட்டுப்பாட்டில் இருப்பார் என்ன சொல் அந்த ம அந்த மைண்டும் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும் அவருடைய மைண்ட் வந்து அந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும் அந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் என்ன வந்து அவர் தன் தன்னுடைய சுய மனசுக்கு மாறிடுறாரு ஓகேங்களா ஸோ பிரச்சனை என்னென்னா தன்னுடைய விருப்ப பிரகாரம் ட்ரை பண்ணுறார் இந்த ஸ்ட்ராட்டஜி சைக்காலஜி அந்த என்னென்ன சொல்ல வெமினார் செமினார் என்னென்ன ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் சொந்தமாக சுயமாக என்ன பண்ணுமோ அதை பண்ணிகிட்டு இருக்கார் ஓகேங்களா ஸோ பிரச்சனை அங்கே தான் திரும்பவும் ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா சரி ஃப்ரெண்ட்ஸ் சரி சார் இதெல்லாம் என்னென்ன சொல்லிட்டுருக்கீங்க ஷார்ட்டாக சொல்லுங்கள் வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக தான் சொன்னேன்னு சொன்னீங்க ஆனால் இவ்வளோ என்ன சொல்லிட்டு அப்படின்னு கேட்கலாம் சரி ஃபென் நீங்கள் பொசிஷனில் என்ட்ரி எடுத்த உடனே உங்களுடைய சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள் உங்களுடைய சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள் நீங்கள் பண்ண வேண்டிய வேலைன்னா பிராக்கெட் ஆர்டர் நீங்கள் ட்ரேடிங் பண்ணி சின்ன குண்டு வெறும் ஒரே ஒரு லாட் கூட பண்ணுங்க பரவாயில்ல ப்ராக்கெட் ஆர்டர் நீங்கள் ஒரு பைக் எடுத்திங்கன்னா டார்கெட் என்ட்ரி பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ஓகே உங்களோட ஸ்டாப் லாஸ் டார்கெட் என்ட்ரி பாயிண்ட் போட்டு சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள் வெளியே வந்துடுங்க மினிமம்னா கூட உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி மேக்ஸிமம் எவ்வளோ வேணும் ஒரு ஒன் ஹவர் எடுக்குங்களா ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் ஒன் ஹவர் டூ ஹவர் சிஸ்டம் ஆன் பண்ணக்கூடாது இந்த சிஸ்டம் யாரெல்லாம் அதாவது பிசி லேப்டாப் இங்கே எதுவும் மொபைல் மொபைலில் மேக்ஸிமம் ட்ரை பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது என்னுடைய ரிக்வெஸ்ட் இது மொபைலில் அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியாது மொபைல் எப்போ யூஸ் பண்ணணும்னா உங்களுடைய பொசிஷனை க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் மொபைல் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ மொபைலில் பொசிஷன் க்ளோ பண்ண மொபைல் யூஸ் பண்ணால் மொபைலே பார்த்துட்டு கூடாது உங்களுடைய பொசிஷனை ப்ராஃபிட்டில் இருக்கும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ப்ராஃபிட்லேயே ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் லாஸ்ட்லேயே இதையே பார்த்துட்டுருக்காதிங்க அப்போது பண்ணால் உங்களுடைய மைண்ட் செட் வந்து டோட்டலாக ஸ்பைல் ஆகிட்டு இருக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜாக கம்ப்ளீட்டாக மறக்க வச்சிடும் ஓகேங்களா இந்த ஸ்ட்ராட்டஜி மறக்க வச்சுட்டு ஒரு பயத்தை புகுத்திட்டோம் உள்ள பேனிக் பேனிக்கை புகுத்திட்டேன் இந்த ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் உங்கள்கிட்ட வெளியே வந்துடும் இந்த சிஸ்டம் வெளியே வந்துச்சா நீங்கள் நீங்களாக இருக்க மாட்டீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஏன்னா வந்து இந்த முக்கியமான வீடியோவில் தான் எல்லா பிரச்சனையும் ஓடிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போது எத்தனை வெபினார் செமினார் அட்டன் பண்ணியிருப்பீங்க ஆனால் இந்த விஷயத்த சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அவங்க அவங்க சொல்லிக் கொடுக்குறதுனா ப்ராஃபிட்டபிளாக நம்ம என்ன பண்ணணும் என்ன ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிக்கணும் எந்த மாதிரி ட்ரேட் பண்ணணும் அப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் ஓகே எல்லாம் ரைட் அது எப்படி நம்ம மைண்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது ஓகே அது நம்ம மைண்டை ஃபிக்ஸ் பண்ணால் தான் நம்ம ப்ராஃபிட் கொடுக்குதா இல்லை லாஸ் கொடுக்குதான்ற விஷயம் நமக்கு தெரியும் ஒருத்தர் சொல்லிக் கொடுத்தது நீங்கள் சரியாக சொல்லிக் கொடுக்கல நீங்கள் சரியாக சொல்லிக் கொடுத்தீங்கன்றது வந்து நம்ம ஒரு நாளில் ரெண்டு நாள் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது ஒரு நல்ல டீச்சர் அப்படின்றவங்க என்னென்னா ஒரு வருஷமாவது ஞாபகம் இருக்கணும் அவங்களோட மைண்டில் வந்து நம்ம நம்ம இந்த இடத்துல ஒரு பலான டீச்சர் கிட்டே நம்ம கற்றுக்கிட்டோம் நம்ம விஷயம் வந்து நம்மளோட லைஃப் வந்து அடுத்த லெவல் கொண்டு போறாரு நம்ம நம்ம சேவ் பண்ணியிருக்கான விஷயம் வந்து சும்மா ஒரு வெபினார் ஒரு செமினார் போ அட்டெண்ட் பண்ணி ஒரு நாளில் இல்லை ஒரு இருந்து ஓகே இவர் நல்லவர் இல்லை இவர் சரியாக தரல அப்படின்றது ஒரு வாரத்தில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது அட்லீஸ்ட் ஒரு வருஷம் வந்து நம்மளுடைய மனசில் வந்து நிற்கணும் அந்த டீச்சர் ஓகேங்களா அப்போ வந்து உண்மையான டீச்சர் அவங்க ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ் இன்னொருடம் சொல்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்பதான் நீங்க நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக அமை எப்போ இந்த சிஸ்டம் க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் பிசியாக இருக்கட்டும் லேப்டாப்பாக இருக்கட்டும் உங்களுடைய பையன் பிராக்கெட் ஆர்டரை போட்டுட்டு சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள் ஓகே சரி ஆரம்ப கட்டத்தில் என்ன பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் அதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் இதே சேம் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள் ப்ராஃபிட்டில் வந்துருக்குமா ஸ்டா டார்கெட் ஆச்சு அடிச்சுட்டு இருக்குமா லாஸ் ஆகிட்டு இருக்குமா இந்த மாதிரி பதட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க உடனடியே நிறுத்த முடியாது அதாவது நம்ம குடிகாரனை சடனாக ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பண்ணிட்டுருப்பாரு அவங்க வந்து உடனே ஒரே நாளில் நம்ம நிறுத்த முடியுமானா கண்டிப்பாக முடியாது இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டைம் எடுக்கும் ஒரு மூணு மாதம் ஆகும் சிஸ்டம் க்ளோஸ் பண்ணு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நாளைக்கே போய்ட்டு நான் ப்ராக்கெட் ஆர்ட்டு போட்டு சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து அந்த மைண்ட் செட் நீங்கள் அடிக்ட் இருப்பீங்க அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக பல்ல கடிச்சிங்க சிஸ்டம் ஆன் பண்ணி பார்க்கணுன்னு தோணும் ஆமாம் இல்லைன்னு சொல்ல வரல மேக்ஸிமம் கண்ட்ரோல் பண்ணுங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்க கண்ட்ரோல் பண்ணுங்கள் வேறு வழியே கிடையாது நீங்கள் ப்ராஃபிட்டபிள் ஆகணும்னா இந்த எமோஷனல் கட்டுப்படுத்துங்க அதுக்கப்புறம் நீங்கள் தன்னால் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக கண்டிப்பாக வருவீங்க ஓகேங்களா சரி இப்போ மற்றவங்களாம் அந்த ட சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிகிட்டா இருக்காங்கன்னா அவங்களெல்லாம் பக்குவப்பட்டுட்டாங்க பழகிட்டாங்க நீங்களும் ஒரு நாள் பழகிவிடுவீங்க அப்போ என்ன பண்ணுவீங்க சிஸ்டம் ஆன்ல இருந்தால் கூட உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு தெரியும் ப்ராஃபிட் ஆனால் ஆகும் போது ஸ்டாப் லாஸை இட்டாகும்போது நல்ல தைரியமாக இருப்பீங்க அந்த தைரியம் வர வரலன்னா உங்களுக்கு சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்